புதுயுகம் படை தயாராகி இருக்கும் இளம் படை வீரர்களுக்கு வாரந்தோறும் பல துறை வல்லுநர்களை கொண்டு ஜூம் செயலியில் சமூக பொறுப்பு குறித்து விளக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையைச் சேர்ந்த இளம் படை வீராங்கனை ஜெயலட்சுமி சக இளம் படை வீரர்களுக்கு தான் படைத்திருக்கும் சாதனைகளை விவரித்து சமூகத்தில் எவ்வாறு பயணிப்பது குறித்து எடுத்துரைத்தார். அதுல பாஸ் பண்ணா 24,000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க படிக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டோன்னா அந்த எக்ஸாம் ஏன் நம்ம எழுத கூடாது, 24,000 ரூபாய் கொடுக்குறாங்க, சோ அந்த நம்ம சேமிச்சு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம காலேஜ் படிச்சுக்கலாம். அதுக்காகவே படிச்சேன், அந்த எக்ஸாமும் பாஸ் பண்ணேன். எங்க ஊர் மக்கள் எங்க ஸ்கூல் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஃபிளக்ஸ் வச்சாங்க. அப்போ வந்து சொன்னாங்க இந்த எக்ஸாம் என்னை திட்டிட்டு போனா அதே வரு வந்து அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணி ஃபிளக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் எப்பயும் உங்ககிட்ட டியூஷன் அனுப்புறேன், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்லி கொடு, அவளும் பாஸ் பண்ணுவா, பொம்பளை பிள்ளைங்க படிச்சாதானே குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அவர் அந்த வாரத்தை அவர் அன்னைக்கு பொம்பளை பிள்ளை படிச்சு என்ன பண்ண போகுதுன்னு கேட்டவரு பொம்பளை பிள்ளையதான் படிச்சாதான் குடும்பம் நல்லா இருக்குன்னு வந்து என்கிட்ட அதையே மாத்தி சொல்லிட்டு போனாரு.